அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இப்போ நாம மருக்கள் பற்றி நம்ம பார்க்க போறோம். அந்த மருக்கள் ஏன் வருது, அதனுடைய அறிகுறிகள் என்ன, வராமல் தடுக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன, என்னென்ன உணவு கட்டுப்பாடு இருக்கு, இது எப்படி பரவும், இதுக்கு ஹோம் ரெமெடிஸ் என்ன, என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தா இது வந்து குறையும் அப்படின்றத பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மருக்கள் பற்றிய விவரங்களை சரியா புரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே மருக்கள் வந்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய HPV வைரஸ்னால இது பரவலாம். செக்ஸ் மூலமாகவோ அல்லது டைரக்ட் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் மூலமாகவோ, அந்த நோயால பாதிக்கப்பட்டவரை தொட்டு நம்ம உறுப்பை தொடுறது மூலமாகவோ அல்லது டேமேஜ் ஆன ஸ்கின் மூலமாகவோ இந்த HPV மருக்கள் வந்து வரலாம். இந்த HPV மருக்கள் ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும். ஒரு சிலருக்கு காலிஃபிளவர் மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு வைட்டா இருக்கும், ஒரு சிலருக்கு ப்ரௌனிஷா இருக்கும். இந்த HPV இன்ஃபெக்ஷன் வந்து குழந்தைங்களுக்கு கூட வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. மருக்கள்னுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்றத நாம இப்ப பார்க்கலாம். மருக்கள் அப்படின்னு சொல்றது வந்து தோல்ல ஏற்படக்கூடிய ஒரு எரப்ஷன் மாதிரியான சதை வளர்ச்சி. இது மூக்கு, வாய், உடம்புல உள்ள எந்த பகுதியில வேணாலும் வரலாம். இந்த பால்வினை நோய் மருக்கள் வந்து பொதுவாக ஆண்குறி, விதைப்பை, தொடையிடுக்கு, ஆண்குறியினுடைய மேல் பகுதி, பெண்குறி, பெண்ணொரு பின் வாய்ப்பகுதி, பெண்ணொரு பின் பக்கத்துல உள்ள பகுதிகள், ஆசன வாயில, வாயில, மேல் அன்னத்துல, நாக்குல, எங்க வேணும்னாலும் இந்த மருக்கள் வந்து வரலாம். பொதுவா இந்த மருக்கள் வந்து 1 மில்லிமீட்டர்ல இருந்து பல மில்லிமீட்டர் இந்த மருக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. இந்த மருக்களுடைய பொதுவான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, தோல்ல சின்னதா ரஃபான ஒரு எரப்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். காலிஃபிளவர் மாதிரியோ அல்லது பட்டாணி மாதிரியோ அல்லது அவரவித மாதிரியோ இருக்கலாம். விதைப்பையில வரக்கூடிய மருக்கள் வந்து கருப்பு புள்ளி இருக்கிற மாதிரி இருக்கலாம். நாம அதை தொட்டோம் அப்படின்னா அல்லது தெரியாம ஏதாவது பட்டது அப்படின்னா அந்த இடத்துல அரிப்பு வரக்கூடிய, ரத்தப்போக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. மருக்கள் இருக்கிற இடத்துல அரிப்போ அல்லது ஒரு விதமான எரிச்சலோ அல்லது டிஸ்கம்ஃபர்ட்டோ இருக்கலாம். இந்த மருக்கள் பொதுவா தனித்தனியாவோ அல்லது கொத்து கொத்தாவோ இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன டைப் அப்படின்றத பொறுத்து அந்த மருக்களுடைய அமைப்பு மாறுபடும். இப்ப காமன் வார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெருகா வல்காரிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வெருகா வல்காரிஸ் டோம் போல, அதாவது முழுக்குன்னு இருக்கும். முக்கியமா கை, விரல், முழங்கால், முழங்கை அல்லது வேற ஏதாவது காயம் ஏற்படக்கூடிய இடத்துல இந்த வெருகா வல்காரிஸ் இருக்கலாம். இது கண் இமைகளை சுத்தியோ உதட சுத்தியோ மெல்லிசா நீளமா இருக்கும். பிறப்புறுப்பு மருக்கள், இந்த பிறப்புறுப்பு மருக்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு சுத்தி, ஆண்குறி நுனியில, பெண்குறியில உள்ள ஆசன வாய்க்குள்ள சின்ன சின்னதா ஒரு காலிஃபிளவர் மாதிரியோ அல்லது இர்ரெகுலர் ஷேப்லயோ ஒரு எரப்ஷன் மாதிரி இருக்கலாம். பிறப்புறுப்பு பகுதியில அரிப்பு, எரிச்சல், இரத்த கசிவு, ஒரு டிஸ்கம்ஃபர்ட், இதெல்லாம் வந்து பிறப்புறுப்பு மருக்களுடைய அறிகுறிகள். அடுத்தது பிளான்டார் வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாதத்துல இந்த மருக்கள் வந்து வரும். உள்ளங்கால்ல ரொம்ப டீப்பா இந்த வார்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். நடக்கும்பொழுது வலி, எரிச்சல், ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். இப்ப நம்ம செப்பலோ ஷூவோ போறோம்னா அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு தட்டுப்படுற மாதிரி ஒரு சென்சேஷன் வந்து இந்த பிளான்டார் வார்ட்ஸ்ல வந்து இருக்கும். அடுத்தது ஏனல் வார்ட். ஆசனவாய சுத்தியோ அல்லது உள்ளேயோ சின்ன சின்ன புள்ளி மாதிரியோ அல்லது ஒரு தடிப்பு மாதிரியோ இந்த மருக்கள் வந்து இருக்கும். மோஷன் போகும்பொழுது ரத்தம் வர்றது, அரிப்பு, சளி மாதிரி திரவ கசிவு, இதெல்லாம் வந்து இருக்கும். அங்க ஆசனவாயில ஒரு கட்டி இருக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பிளாட் வார்ட். இது வந்து கொஞ்சம் முழுக்குன்னு பருப்பை வந்து ஒட்டி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இருக்கும். தட்ட தட்டையா இருக்கும். எங்க வேணும்னாலும் இந்த பிளாட் வார்ட் வந்து வரலாம். அடுத்தது பிலிஃபார்ம் வார்ட். இந்த பிலிஃபார்ம் வார்ட் ஆனது ஒரு நூல் மாதிரி, ஒரு மெல்லிசான விரல் மாதிரி வெளியே வந்து ஒட்டிட்டு இருக்கும். இது பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நெத்தி, முகம், வாய், கண்ணு பக்கத்துல, மூக்க சுத்தி இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு துருத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு குச்சி மாதிரி துருத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பிலிஃபார்ம் வார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது காலிஃபிளவர் வார்ட். இந்த காலிஃபிளவர் வார்ட் பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ஜூம் பண்ணி பார்த்தா அப்படியே காலிஃபிளவர் இருக்கிற மாதிரி இருக்கும். இது பொதுவா முழங்கை, முழங்காலு, ஆண்குறி, பெண்குறி இந்த மாதிரியான இடத்துல இந்த காலிஃபிளவர் வார்ட் வந்து வரும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க,
அடிக்கடி நகம் கடிக்கிறவங்களுக்கு அந்த நகத்துல பெரிங்குவல் வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு வகையான மருக்கள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதனால நகம் கடிக்கிற பழக்கம் இருந்தா அதை நீங்க நிறுத்தணும். இப்போ மருக்கள் ஏன் வருது அப்படின்றதுக்கான காரணங்களை நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே HPV அப்படின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷனால 100க்கும் மேல உள்ள டைப்ல இந்த மருக்கள் வந்து இருக்கு. ஆனா ஒரு 40 வகையான மருக்கள் காமனா அஃபெக்ட் ஆகுது. இது எப்படி பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் வந்தவங்களுடைய ஸ்கின்ன வந்து டைரக்டா தொடுறது, காண்டம் யூஸ் பண்ணாம அன்னோன் பீப்புள் கூட செக்ஸ் வைக்கிறது, டவல் ரேசர் இன்னர்ஸ் இதெல்லாம் வந்து மத்தவங்க பொருளை நாம யூஸ் பண்றது, காமன் பாத்ரூம்ஸ் யூஸ் பண்றவங்க, ஸ்விம்மிங் பூல் யூஸ் பண்றவங்க, செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்றவங்க, குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரியான மருக்கள் வந்து வரலாம். பொதுவாகவே 12 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள உள்ள குழந்தைங்களுக்கு காமன் வார்ட் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. சில ரிசர்ச்ல வந்து ஸ்மோக்கிங் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் வார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வந்துருங்க. இதுக்கு என்ன டெஸ்ட் எடுக்கிறது டாக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே மருக்களுக்கு விஷுவல் எக்ஸாமினேஷன் போதும். பார்த்தாலே அது என்ன விதமான மருக்கள் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணலாம். இருந்தாலும் சில வகையான டெஸ்ட் வந்து உண்டு, அதை டாக்டர் நீங்க கன்சல்ட் பண்ணி அந்த டெஸ்ட்களை எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். HPV உள்ள ஒரு சிலருக்கு அது கேன்சரா மாறக்கூடிய வாய்ப்புகளும் வந்து உண்டு. யாருக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு தன்மை குறைபாடு இருக்கோ அவங்களுக்கு இந்த HPV வைரஸ் தாக்குதல் இருக்கு அப்படின்னா அது கேன்சரா மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த வைரஸ் நோய் தாக்குதல் இருக்கு அப்படின்னா நீங்க சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த பிரச்சனையில இருந்து ஓவர் கம் ஆகிறது உங்களுக்கு நல்லது. இது யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு தன்மை ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னா அவங்க பாதுகாப்பற்ற உடலுறவு வச்சாலோ, பாதிக்கப்பட்ட நபர்களின் பொருட்களை வந்து யூஸ் பண்ணாலோ அவங்களுக்கு ஈஸியா இது ஸ்ப்ரெட் ஆகும். HPV நோய் மருக்கள் வராம தடுக்க நான் என்ன பண்ணணும் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியாச்சு, தெரிந்த நபரோ தெரியாத நபரோ பாதுகாப்பற்ற உடலுறவு வைக்க கூடாது, காண்டம் யூஸ் பண்ணி செக்ஸ் வச்சாலும், அதன் பிறகு பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ காலில் வந்து வாட்டு இருக்கு அப்படின்னா டெய்லி காலை வந்து நல்லா கிளீன் பண்ணிக்கணும், காலில் ஈரம் தங்காம நல்லா துடைச்சிடணும், துவைச்ச சாக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், நைட்டில் படுக்கும் பொழுது சாக்ஸோ அல்லது கால்க்கு எதுவும் போடக்கூடாது, ஃபியூமிக் ஸ்டோன் வச்சு கால்னுடைய இறந்து போன டெட் செல்ஸை நீங்கள் கிளீன் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு டயாபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டயாபெட்டிஸ்க்கான மெடிசன்ஸ் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கணும். இப்போ டயாபெட்டிஸ் இருக்கு, ஆண்குறி நுனியில வெடிப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும், சுகரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், கை காலில் ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும், பொதுவாகவே ஸ்கின் வந்து மாய்ச்சரைசிங்காக இருக்கிறது நல்லது, நகம் கடிக்கிறதோ அல்லது நகம் பக்கத்தில் மெல்லிசா ஒரு ஸ்கின் மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம எடுத்தெடுத்து பிச்சு போடுவோம், அந்த பிச்சு போடுறதெல்லாம் தவிர்க்கணும். மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர் இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு பால்வினை நோய் மருக்களும் மற்ற பால்வினை நோய்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எனவே மல்டி செக்ஷுவல் பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா நீங்க ரொம்பவே கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸ்வெட்டிங் இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கிறது நல்லது, நல்ல காற்றோட்டமான ட்ரெஸ் போடுறது நல்லது, காட்டன் ட்ரெஸ் போடுறது வந்து நல்லது. ஸோ எனக்கு மருக்கள் இருக்கு டாக்டர், நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஆனாலும் திரும்ப திரும்ப வருது அப்படின்னா உங்களுக்கு நோயின் அறிகுறிகளுக்கேற்ற சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ மருக்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆசிடோ அல்லது க்ரையோ மூலமாகவோ அல்லது லேசர் மூலமாகவோ ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கலாம். மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.